கவின் ரயில்வேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு 2 கிலோமீட்டரில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்க்க வந்துருக்குறோம். இது வந்து 30 ஃபீட் ரோட்டில் இருக்குது. 30 ஃபீட் ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு சீடு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ஸ்கூல் ஒன்று இருக்குது. சீனியர் கேஜி வரைக்கும் இருக்குது இதில். ஓகேங்களா, இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடில் இருக்குது. இது வந்து 30 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிரவுண்ட் வரும். அதாவது வந்து ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 அடி ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு 36 அடி ஃப்ரண்டேஜ் வருது. பாருங்கள் இந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா சிவகாமி நகர் வரும். சிவகாமி நகர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு. இதற்குலாம் அந்த காம்பவுண்டு, இதில் வந்து அந்த காம்பவுண்ட் வரைக்கும் 36 ஃபீட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வருது. 36 ஃபீட் ஃப்ரண்டேஜு, 36 ஃபீட் ஃப்ரண்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 102 அடி. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 102 அடி இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 103 அடி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3600 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. 1.5 கிரவுண்ட் வரும் உங்களுக்கு. 1.5 கிரவுண்டில் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடு, ஃபுல்லி காம்பவுண்டட், எல்லா பக்கமும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபுல்லாக பாருங்கள், வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்டிக்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட் போடணும்னா போடலாம். ரெண்டு பக்கமே பாருங்கள் ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் இருக்குது. இந்த பக்கமும் ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன், கொஞ்சம் டீசெண்டான லொக்கேஷனாக இருக்குது. ஃபுல்லி பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே வந்து பங்களாஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. வில்லாஸ் பங்களா, பெரிய பெரிய ஆளுங்க தான் இருக்காங்க உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்கிற ஏரியாவாக இருக்குது. பாருங்கள் இதில் கூட ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குது பாருங்கள் பக்கத்தில் ஆப்போசிட்டில். ஏன்னா பெரிய பெரிய பங்களாஸ் தான் கட்டிகிட்ருக்காங்க. 30 ஃபீட் ரோடுன்றதுனால உங்களுக்கு வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் போட கூட நல்லா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு எல்லாமே நல்லா இருக்குது. பாசிட்டிவ் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் முன்னாடி இருக்குது. ஒரு எண்டில் வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு 6 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துது ஃப்ரண்ட்டில். பாருங்கள் இந்த இடத்துல வந்து எடுத்துக்குது. இது எதாவது ஆக்சுவலி இப்போ எல்லாமே மாற்றிட்டு வராங்க. இந்த பக்கம் தாம்பரம் நகராட்சியில் வந்து அண்டர் கிரவுண்டு ஈபி பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக இது வந்து அது வரும்போது பண்ணுவாங்க. இதை தள்ளி வைக்கிறதுக்கோ மாற்றுறதுக்கோ இடம் இருக்குது, வழி இருக்குதானா ஏதாவது பார்க்கணும். அது ஒன்று ஒரே ஒரு ட்ராபேக் தான் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. பாருங்கள் ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குதுங்க. ஓகேங்களா, ஃபேஸிங் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்க தான். ஃபுல்லி காமன் போட்டு கேட் போட்டிருக்காரு. இதோட ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன சொல்கிறேன்னா 2.42 சொல்கிறார். 2.42 கிரோர் சிஎம்டி அப்ரூவ்டு நெகோஷியபிள் சொல்லியிருக்காரு. தேவைப்படுறாங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. என்னோட நம்பர் வந்து 9884088660. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பில்டர் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பில்டர்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது பக்கத்தில் பாருங்கள் ஃப்ளாட்ஸ் இருக்குது உங்களுக்கு. தேர்ட்டி ஃபீட்னால எஃப்எஸ்சி கிடைக்கிறது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.